எங்கெங்கேயோ எல்லாத்தையும் திறந்து இந்த மாதிரி தியானத்திலாம் ஈடுபட்டு ஒன்றும் அடையலை, ஒன்றுமே உணரலை. ஏன்னா பெரிய மிரட்சி. உங்களையே நீங்கள் எண்ணங்களாக மாற்றி அதுக்கு தியானம் பண்ணுறவனா நீங்கள் உட்காந்துக்கிட்டு, இதுக்கு பதிலாக வாட்ச்மேனா எங்கேயாவது போய் வீட்டை பார்த்து காவல் காத்திருக்கலாம், ஏதாவது சம்பளமாவது கொடுத்துருப்பாங்க, புரியுதா? இது கிடையாது தியானம், இது கிடையாது சமாதி. ஆனால் இதை தான் ஆன்மீகம்ன்ற பேரில் அங்கே நடந்துட்டுருக்கு. இதனால் அடிப்படை மாறாது. ஏன்னா யூ ஹவ் நாட் நோன் ஹூ யூ ஆர் ஃபண்டமெண்டலி. ஆழ்ந்த உறக்கத்தில் இதெல்லாம் பண்ண வேணாம், இருக்கல, இருக்கியா இல்லையா? 1000 வருஷம் தவம் பண்ணா கூட விட்ட இடத்துலேருந்து எழுந்துப்பான் அந்த தியானிப்பவன். ஏன்னா அவனுக்கு நோக்கம் இருக்கு. அவனை வந்து அவன் வந்து தன்னுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்தணும்னு இறங்கினான். எண்ணங்களை பிரேக் போட்டு அழித்து வச்சுருந்தாங்க, வண்டியை ஓட விடாமல் பிரேக் போட்டு அழித்து வச்சுருந்தாங்க, அவ்வளோதான். 1000 வருஷம் ஆயிடுத்து, எழுந்துக்கிறான், எழுந்தனோட விட்ட இடத்த கேட்குறான், புரியுதா? அதனால தான் கர்மாவின்றி கர்த்தாக்கள் இல்லை, அதுவும் கர்மா. 1000 வருஷம் தியானம் பண்ணுறதுனு கூட கர்மா, நிறைய பிறவிகள் வரணுன்றது கர்மா. ஸோ மொத்தமுமே விழிப்பு கனவு நிலை ரெண்டுமே வந்து எதிரிடப்பட்ட அகந்தையினால் கற்பிக்கப்பட்ட, அகந்தை மனத்தினால் கற்பிக்கப்பட்ட பொய் பிரபஞ்சமே தவிர அகந்தையினால் கற்பிக்கப்பட்ட. ஸோ அகந்தையை பார்த்தே ஆகணும். ஒரு கர்த்தா இல்லை அகந்தைன்றது. அகந்தைக்குள்ள ஒரு கர்த்தா கூட இல்லை, ஆரம்ப கர்த்தாவே இல்லை. உடம்பா இருக்கிற மனசுக்குள்ளேயே ஆள் இல்லை. ஆள் இல்லைன்னா அங்க வேற என்னமோ இருக்கு, இருக்கு. அது நனவுல உயிர்ப்பா வருது, இல்லாட்டி கனவு மாதிரி இறந்தவர்களாகவும் வச்சுட்டு இருக்கு. ஸோ இந்த பிரபஞ்சமே ஒன்று தாட்ஸ் மயமா இருக்கு, இல்லாட்டி பிசிக்கல் பாடிஸா வச்சுக்கிட்டு இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கு, சரியா? இது ரெண்டுத்த விட்டுட்டு அதுக்கு எதுங்க எஸ்கேப்பே கிடையாது. இதுக்கு தேவை வந்து குரு சந்நிதி, இல்லாட்டி முடியாது, முடியவும் முடியாது. அப்புறம் 4வது பாயிண்ட் பாருங்க, சொரூப விசாரமின்மையால். உண்மையில யாருப்பா எனக்கு இந்த எண்ணெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நீங்களே வெறுப்படையணும் உங்க மேல, புரியுதா? நிறுத்துவியா கொஞ்ச நேரம், என்ன வயாத உணர்ச்சி? ஆனால் தான் உணர்ச்சி, பெண்ணாக இருந்தால் பெண் உணர்ச்சி, அப்படி ஆகும் இப்படி ஆகும் அது இது என்னென்னவோ. ஸோ இதெல்லாம் சொரூப விசாரமின்மையால் நடந்துக்கிட்டே இருக்கு பை டிஃபால்ட்டு. சொரூப விசாரமின்மையால் கர்மாக்கள் கர்த்தாக்களால் உயிர்கோள மண்டலத்தில் பதிகின்றது. உயிர்கோள மண்டலம்னா என்ன? நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே தானே இருக்கோம். இந்த பூமிக்கு வந்து ஒரு பயோஸ்பியர்னு ஒன்று இருக்குது, அதுதான் வந்து உயிர்கோள மண்டலம். அங்கே பதிச்சுட்டே இருக்கும். ஒரு எலக்ட்ரீஷியன் வந்தான்னா அவன் ரெண்டு எந்த இடத்துல ஒயர், எந்த இடம் வரைக்கும் ஒயர் நல்லா இருக்கு அந்த இடம் வரைக்கும் டெஸ்ட் பண்ணிகிட்டே போகலாம். ஒரு பிட்டு ஒரு 200 மீட்டர் மொத்தம் ஏதோ ட்ராப் இருக்குன்னா அந்த 200 மீட்டரை இந்த சைடு கட் பண்ணி அந்த சைடு கட் பண்ணி அதை தூக்கி போட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து வேற ஒரு 200 மீட்டர் போட்டு முடிக்கினான்னா கரண்ட் ஃபுல் ஃப்ளோவில் போகிறது இல்லை. அந்த மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு, அத்தனை கர்மாக்களையும் பூத்தொடுத்த கர்த்தாவை தனியாக நாக் ஆஃப் பண்ணுறார், புரியுதா? சொரூபத்தை பார், யார்? குரு, சரியா? அதுதான் அந்த 4வது பாயிண்ட். சொரூப விசாரமின்மையால் கர்மாக்கள் கர்த்தாக்களால் உயிர்கோள மண்டலத்தில் பதிக்கின்றது. 5வது, உள்பார்வையால். உள்பார்வைன்றது நான் இப்போ என்ன சொன்னேன், நீங்கள் உள்ள நின்றா தப்பே நடக்காதுங்க. உள்ள நின்றுண்டே நீங்கள் வேலை பண்ணிகிட்டே இருக்கலாம். உங்கள் எந்த துறவும் வேண்டாம், எந்த கதாபாத்திரங்களையும் லூஸ் பண்ண வேண்டாம். அந்தந்த கதாபாத்திரங்களில் நீங்கள் ஹானஸ்டாக உள்ள இருக்கணும். ஹானஸ்ட் ரிசர்ச்சர், யூ ஆர் டூயிங் ரிசர்ச் ஆன் யுவர் ஓன் சுரூபம், புரியுதா? அதுவா இதுவா, இவ்வளோதான், ரெண்டே கேள்வி. இதுக்கு உள்ளே வாழறோம், வெளில என்ன வேணா பண்ணுங்களேன். நீங்கள் அப்பா வாருங்க, பிள்ளையாருங்க, பெரிய தேசத்தினுடைய இவராக இருங்க, பிரசிடெண்டாக இருங்க, என்ன வேணா இருங்களேன். அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? பியூட்டிஃபுல் பிளே இது, இது காம்ப்ளிகேட்டடே கிடையாது, ஸ்ட்ரைட் டைரக்ட் வர, புரியுதா? இவ்வளோ சொன்ன பிறகு இதை விட டைரெக்டாக ஒன்றும் இருக்க முடியாது. உள் பார்வையால் உணர்ச்சி எண்ண எழுச்சிகளை இவைகள் யாருக்கு என குரு சந்நிதியிலிருந்து விசாரிக்க கர்ம வாசனைகள் அழியும். ஏன் குரு சந்நிதி கிடையாதுப்பா? அந்த இடத்துல தான்ப்பா அது நடக்கும்.
ஏன்னா அப்படி போனீங்கன்னா பழைய வாசனைகள் வந்து உலகமாகவும் இருக்கும், நீங்களாகவும் இருந்துட்டு இருக்கீங்க. அதனால் குரு சந்நிதியை வந்து எப்படி தக்க வச்சுக்கிறீங்களோ, எப்படி உணர்வு மயமாக ஆக்கிறீங்களோ, அது வந்து அதை கொடுத்துக்கிட்டே இருக்கும், தெளிவை கொடுத்துட்டே இருக்கும். உள்ளே நிற்கிறதுக்கு உரம் கூடும், உரம் கூடி கூடி இதே உள்பார்வை சுரூப பார்வையாகவே மாறி, நான் சொல்லவே வேண்டாம், அதுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரிஞ்சிடும், எண்ணங்கள்லாம் விழும்போது ஒரு பெரிய லீப் கிடைக்கும். உணர்ச்சி மயமாக உருவங்கள் உற்பத்தி ஆகிற இடம்லாம் பார்க்கும்பொழுது ஒரு பெரிய பெரிய லீப்ஸ் கிடைக்கும். கிடைக்கும்போது டெஃபினட்டாக எனக்கு வந்து நான் கான்ஃபிகர் ஆக மாட்டேன், இன்னொரு உருவமாக நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு தெரியும். பிறவி எடுக்கமாது இது, புரியுதா? அந்த அளவுக்கு இதுல கன்விக்ஷன் இருக்கு. நடக்கிற இடம் குரு சந்நிதி தான். ஏன்னா அவர் கடந்தவர், அவருக்கு இருக்கிற அந்த மைக்ரோஸ்கோபிக் கை, டெலஸ்கோபிக் கை வந்து பிரபஞ்சத்தில் வேற யாரும் கிடையாது. அவர் கடந்தவர். கடந்தவர்னு என்ன அர்த்தம்? பொய்களை பொய்கள்னு தெரிஞ்சு உண்மையிலேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறவர். இதை கேட்குறவங்க பார்க்குறவங்க அவங்க உடம்போட கம்பேர் பண்ணிக்கிட்டு, நீ உடம்போட தானையா இருக்க, நெத்தையா பார்த்துருப்ப, அப்படி இப்படி பேசியிருந்தா பேசிகிட்டே இருக்க வேண்டியதுதான், புரியுதா? அவநம்பிக்கைமயமாக பேசிகிட்டே இருக்க வேண்டியதுதான். அங்கே ஒரு கோடு உள்ளது, புரியுதா? அதனால தான் சொல்லுவாங்க, இது வந்து என்ன பெரிய ஒரு பொருள் தான் இங்கே உண்மை பொருள் இருக்கு அப்படின்ற ஞானம். அதே ஸ்திதியில நானும் நீ ஒன்று, உடம்பு ஒன்று, நீ ஆம்பளை நானும் ஆம்பளை, நீயும் மனித சரீரம் நாங்களும் 750 கோடி பெண்களும் ஆண்களும் தான், நீயும் மனித சரீரம் இப்படிலாம் ஜட்ஜ் பண்ணியிருந்தா இது இன்னும் எங்கேயோ போகாத ஊருக்கு வழி, புரியுறதா? அதனால தான் இது குரு சந்நிதின்றது. பகவான் வந்து 2000 செய்யுள் கொடுத்து 5 செய்யுள்ள மொத்த சாரத்தையும் கொடுத்துட்டாரு. அது எல்லாமுமே குரு பார்வை, குரு கடாட்சம், குரு சந்நிதி, குரு இணக்கம். அங்கே இருந்து அவர் உயிரோடு இருக்கிறவர் வாழ்ந்துட்டு இருக்கும்போது நடத்தி அப்படியே உள்ள அப்படியே எப்படி மாறணும்னு தெரியாமல் மாறணும். எப்படி வந்து ஒரு பாம்பு சட்டையை உரிச்சிட்டு போச்சுன்னா அதனோட உடம்புனோட ஒரு பார்ட்டாகவே இருந்தது, அது கண்டு எங்கே போயிடுதுல்ல, அந்த மாதிரி பொய்கள்லாம் விழுந்து வேற இது அது வரும்பொழுது அதை அனுபவிக்கிற ஒவ்வொருத்தனும், அனுபூதின்னு சொல்லப்படுற அந்த ஞான சுரூபத்தை அனுபவிக்கிற ஒவ்வொன்றும் அப்போ தான் தெரியும் அவனுக்கு குருவனுடைய மகாத்மியம். அது வரைக்கும் என்ன பண்ணுவான் அவன்? அத்வைதமாக பார்த்து என்ன பண்ணுவான்? அவரோட போட்டி கூட போடுவான், நினப்புகளால் போட்டி போடுவான், எல்லா விதத்துலையும் போட்டி போடுவான். இங்கே வந்து சரண்டர் நடக்கும், சரியா? இதான் இப்போ வந்து என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த 5 பாயிண்ட் எல்லாமுமே வந்து உள்ளுக்குள்ள தான். வாசனைகள் எல்லாம் வந்து கர்மாக்கள். தனியாக பாருங்க, ஜெயலட்சுமின்னு பார்க்காதீங்க, தியாகராஜன் பார்க்காதீங்க, யாரும் ராஜம்னு பார்க்காதீங்க, எதுவுமே பார்க்காதீங்க. வருது வடிவேல் காமெடியில் சொல்லாம யாருக்கோ அப்படின்வான் இல்லையா, அந்த யாருக்கோ மாதிரி அந்த யாருக்கோ கூட லூஸில் விடாதீங்க. அந்த யாருக்கோன்னு பார்த்துட்டு அப்படி அதை பார்க்க டிட்டாச் ஆகிடும், விழுந்துடும், விழுந்துடும், தானாக விழுந்துடும். பார்வை விழுந்துடும், பார்வை விழுந்துடும், பார்வை விழுந்துடும், 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 விழுந்துடும். உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, சுரூபமா இதுவான்னு தெரியாதுதான் சுரூபம், புரியுதா? எப்போ தூங்கினோன்னு தெரியாமல் தான் தூங்குறோம், கரெக்டா? அப்படின்னு எப்போ தூங்கினோன்னு நினைக்கிறவெல்லாம் பொய்யர்கள். ஆனால் தூக்கன்றது மெய், ஆனால் அந்த அனுபவம் இருக்குது, தூங்கி எழுந்த அனுபவம் தெரியுது, புரியுதா? எப்போ தூங்கினோன்னு தெரியல, ஆனால் நல்லா தூங்கினேன், நல்லா தூங்கினேன்னு வேறு அப்ஜெக்டிவ் வேறு இருக்குது. அதேபோல் சுரூபம் வந்து உங்களுக்கு சித்திக்கும். அந்த அளவுக்கு அந்த குரு சந்நிதியில் ஆட்பட்டு நீங்கள் அதை பண்ணும்பொழுது எல்லாத்தையும் விடணும், விட 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 சுரூபம் அங்கே வந்து பதிஞ்சிட்டு போயிடும். அதுக்கப்புறம் உங்களை அசைச்சிக்க முடியாது, ஆனால் தொடர்ந்து 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 24/7 வாழ வேண்டிய உண்மை இது, சரியா? இப்போ ஒன்று பண்ணுங்க, அதே தான் சேம் இது, எல்லாம் ஃபைன் டியூன் நிறைய நடந்துட்டுருக்கோம். இந்த உள்பார்வை போட்டேன் இல்லையா, உள்பார்வை உணர்ச்சி எண்ணெய் எழுச்சிகளை, உள்பார்வையால் உணர்ச்சி எண்ணெய் எழுச்சிகளை. பார்வைன்றது வந்து பார்வை கிடைச்சதுனால தான் சந்நிதியில் உட்காந்துட்டு இருக்கீங்க. அது இன்னும் ஃபைன் டியூன் பண்ணப்படணும், அடையப்படணும், உங்களுக்கு தெரியறதோ இல்லையோ அதனுடைய முக்கியத்துவம். ஆனால் அந்த சந்நிதின்றது அப்பேற்பட்ட முக்கியத்துவத்தை கொடுத்து ஈர்க்கிறதுனால தான் இங்கே இருக்கீங்க. அதை வந்து நல்லா பயன்படுத்திங்க. உள் பார்வையில் எண்ணமாக இருக்கட்டும், உணர்ச்சியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஜஸ்ட்டு அதை பற்றி கன்க்ளூட் பண்ணாதீங்க, ஒப்பீனியன் பண்ணாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க, பண்ணுங்கள். நான் சொல்லும்பொழுது கண்ணை திறந்தா போகிறோம். ஓகே, வரங்க. எந்த கேள்வி கேட்கறதுக்கும் வெட்கப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், ஐயோ இந்த கேள்வி கேட்க இதுவாக இருக்காதோ, அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு அந்த அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் போகணும், கள்ளங்கபடமற்ற தன்மை வரணும்.
ஏன்னா சந்நிதியில் சகஜ சமாதினா ஒரு சந்தேகம் வந்து உள்ளே நிற்கக்கூடாது. இது எல்லாம் நம்ம கற்றுக்கிற படிப்புக்கெல்லாம் துருவி துருவி கேள்வி கேட்குறோம், இதுக்கு கோடி மடங்கு கேட்கணும். பதில் சொல்கிறதுக்கு தான் இது, பதில் சொல்லி நிரவல் பண்ணி அனுபவிக்க வச்சு இதெல்லாம் நம்ம பார்க்கணும், அனுபவிக்கணும். உடம்பு இருக்கும் பொழுது இதை அனுபவிக்கணும். ஏன்னா பொய் பொய்யாயினவெல்லாம் போயகலை வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே, அப்பேற்பட்ட ஒரு ஞான அனுபவம்ன்றது அது எப்போ இருந்துகிட்டே இருக்குது. நம்ம வந்து இதால் மறைக்கப்பட்டிருக்கோம். இது இதுவான பிறகு நல்லா உணர்வோம். அப்போ ஆனந்தம் 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 திகட்டாத ஆனந்தம். இது எல்லா ஆனந்தமும் திகட்டிடும். சாப்பிட்டா கூட ஒரு லெவலுக்கு மேலே திகட்டிடும். உறவு கொண்டா கூட ஒரு அளவுக்கு மேலே போர் அடிச்சிடும். ரொம்ப தூங்கிட்டா கூட அதுக்கப்புறம் தூங்க முடியாது, தூக்கம் வராது. எவ்வளோதான் தூங்குறது, திருப்பி எழுப்பி உட்கார வைக்கும், திருப்பி யோசிக்க தான் வைக்கும். புத்தியிலோ பைத்தியம் முடிச்ச மாதிரி உட்காந்து யோசனை பண்ணி உட்காந்துருப்போம். இது கிடையாது, இங்கே கிடையாது, இந்த ஏரியாவே கிடையாது. நாம ரூபங்கள் ஆ இருக்கிற அந்த தனி நான் வந்து ஒத்தையில் விழணும். அதுக்கு வந்து நீங்கள் தான் தெளிஞ்சுக்கணும். எல்லாரும் கேள்வி கேளுங்கோ, வாங்கோ, நேரம் வாங்கோ, அனுபவிங்கோ, சாத்சங்கத்தில் தொடர்ந்து இணைஞ்சிருங்கோ. எதனா கேட்கணும்னா கேளுங்க, நீங்கள் கேள்வியா? ஓ, தூங்கி எந்திரிச்ச உடனே அந்த ஸ்புரிப்பை உணர முடியும். அதுக்கப்புறமா பகல்லாம் ட்ரை பண்ணும்போது என்ன பண்ணுது, மனசு அதை எதிர்பார்க்க ஆரம்பிக்குது. அது தப்பு தெரியுது, அது எதையும் எதிர்பார்ப்போ, அது வருதா அப்படின்னு வெயிட் பண்ணுறது அப்படின்னு அதுவும் ஒரு எண்ணம் ஆயிடுது இல்லை. அது என்ன என்ன பண்ணுறதுன்னா ஆட்டோமேட்டிக்காக பதிச்சுக்கிறது. நீங்கள் தூங்கி எழுந்துக்கும் பொழுது என்னமோ ஒரு ஸ்பெஷலாக கவனிக்கிற மாதிரி கவனிக்கிறீங்க. அதுதான் வந்து இங்கே வந்து நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் வந்து சகஜமாக இருக்கணும். தூக்கத்து அதாவது மூணு நிலைகளையும் நிரவல் பண்ணிட்டு அது சாம்ராஜ்யமாக உட்காரும். அந்த அளவுக்கு சகஜத்தன்மை வரணும். ஏன்னா இறைவன்ற வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா இறைஞ்சி கிடக்கிற பெரிய பொருள், இறைஞ்சி கிடக்க அது ஒன்று தான் இருக்குது. அதோட சந்நிதியில் வந்து இந்த அணுக்கள் வந்து விதவிதமான ஃபார்ம் கொடுத்து அதில் உயிரினங்களும் வந்து அது பெயர்லாம் கொடுத்து நம்பி எண்ணங்களாக மாற்றின்னு எடுத்து, புரியுதா? நம்ம எல்லா ப்ரோக்ராமையும் இங்கே உள்ள கொலாப்ஸ் பண்ணணும். உடனே என்ன பண்ணிடுவாங்க, பயப்படுவாங்க. இவங்களுக்கு எப்போ என்ன பிடிச்சிருந்தா தைரியம் மாதிரியும் பிடிச்சி காட்டி பயம் மாதிரியும் நினச்சிட்டு இருக்காங்க. தூக்கத்தில் பயமும் கிடையாது, தைரியமும் கிடையாது. அப்போ என்னப்பா இது, காமன் சென்ஸில் திங்க் பண்ணால் கூட போருமே. இந்த பேர்பட்ட கோட்டீஸ்வரன் ஃபோர்ப்ஸ் லிஸ்ட்டில் நம்பர் ஒன் அவன் தான், தூக்கத்தில் இல்லையோ. அப்புறம் தூக்கம் போல தான் இறப்புன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன, இறப்புலேயே நீ எஸ்கேப் ஆகலைன்றது அறிவுறுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு. உன்னுடைய ஃபிசிக்கல் டெத் இஸ் நாட் த எண்ட் ஆஃப் எவ்ரி திங். ஏன்னா இங்கே வந்து அந்த ஃபிசிக்கல் டெத்தை பிரிக்கிறதே மனம். அப்படின்னா வாழ்பவன் இருந்துட்டு இருக்கானா, அவன் அந்த சைடை பார்க்க மாட்டானா, புரியுதா? அதனால் நீங்கள் தூக்கத்திலேந்து எழுந்துக்கும்போது மாத்திரம் கவனிக்கிறதுன்றது கிடையாது. எல்லா க்ஷணத்துலேயும் அருகிலும் அருகில் அவ்வளோ உபதேசம்னாலே அதுதான் அர்த்தம். உபதேசம்னா அதை விட அருகில் கிடையாது, அங்கேயேன்னு அர்த்தம். நீங்கள் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் லாஸ்லேயே ஹையஸ்ட் ஸ்பீடு எதுவாக இருக்கும், அட் ஆல் பிளேசஸ் கரெக்டா? ஒளி தான் இப்போதைக்கு ஃபிசிக்கல் வேர்ல்டில் ஹையஸ்ட்ன்றா. ஆட்டமுக்கு கூட மாசு இருக்குது, ஒவ்வொரு ஆட்டமுக்கும் ஒவ்வொரு மாசு இருக்குது. ஃபோட்டானுக்கு மாசே இல்லை, அதுதான் ஒளி துகள். ஒளி ஒளியை எடுத்துகிட்டு போகிற பார்ட்டிக்கல் அது, அதுதான் கேள்வியே வரும். வெதர் லைட் இஸ் ஏ பார்ட்டிக்கல் ஆர் ஏ வேவ் அப்படின்னு ஒரு ரிசர்ச் நடந்தது. ரெண்டாக பார்க்குற வேவாக பார்க்குறவனுக்கு வேவ், வேவ்னா என்ன, ஃபீல்டு. பார்ட்டிக்கலாக பார்க்குறவனுக்கு பார்ட்டிக்கல் அப்படின்னா என்ன, எல்லா இடத்துலையும் சூரிய ஒளி கேப் இல்லாமல் ஃபீல்டாக இருக்குல்ல இப்போது. ஆனால் ஒன்று ஒன்றா இருக்குது, தெரியுமா? ஸோ இது கூட போய் அப்படின்னா உங்கள் எண்ணம் எவ்வளோ பொய்யா இருக்கும் பாருங்க. இது வந்து ஃபிசிக்கலாக இந்த இதை சொல்கிறோம், இதை விட ஸ்விஃப்ட் எண்ணம். அதனால்தான் வந்து லைட்டை விட கோட்டி மடங்கு ஃபாஸ்ட் வந்து நம்மளுடைய கற்பனை சக்தி, நம்மளுடைய எண்ணங்கள்.
அதனால தான் எல்லாத்தையும் தூக்கி வச்சுருக்கோம். அது கட் பண்ணுற எரிக்கிற ஒரே சந்நிதி வந்து இங்கே தெளிவு, அதனுடைய அனுபவம். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இனிமேல் வந்து ஜெயலக்ஷ்மின்றது யாருன்னு கேட்டால் உள்ளுக்குள்ளே சின்சியராக சரண்டர் தான் பதிலாக இருக்கணும். ஐயோ அந்த மாதிரி ஒரு ஆள் வார்த்தையால் கூட நான் அக்லாலேஜ் பண்ணிக்க மாட்டேன், உணர்ச்சியால் அடியோடு பண்ணிக்க மாட்டேன். சரியா? ஞானத்துக்கு தான் அஞ்ஞானம் விரோதங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். அஞ்ஞானம்னா என்ன அர்த்தம்? ஜெயலக்ஷ்மின்றவங்க உருவம் பொதிந்த உடல் கொண்ட கூர்மையா எழுந்த உடனே பார்க்கறவங்களா அங்க இருக்கக்கூடாது. இது பேர் அஞ்ஞானம், இது அஞ்ஞான செயல். எழுந்துக்கும் போது டக்குன்னு பார்த்தேன், அந்த குறிப்பிலேயே அந்த உணர்வு, அந்த உணர்வு நீங்கள் தனியாக கேப்சர் பண்ணவர் யார்? புரியுதா? அதனால எந்த எண்ணத்தையும் ஸ்பெஷலைஸ் ஆக்காதீங்க. எந்த கூர்மையான பார்வைன்னு ஒரு தனி பார்வை கிடையாது. அகந்தை உருவழிதல் முக்தி உணர். அகந்தைக்கு எவ்வளோ டெஃபினேஷன் கொடுக்குறார் ஒரு பாட்டில் தெரியுமா பகவான்? சடவுடல் நான் என்னாது சச்சி துதியாது. சடவுடல்னே சொல்கிறார் இதை. ஐயோ இது இதுக்கு வந்து நான்ன்ற உணர்ச்சி கூட மனம் பொய்யா வச்சுருக்கு இதை. அதனால சட உடல் நான் என்னது சத்து சித்து உதியாது, உடலளவாய் நான் ஒன்று உதிக்கும் இடையில் அப்படின்னு சொல்லும்பொழுது என்னெல்லாம் சொல்கிறார்? இது சிச்சட கிரந்தி நுட்பமே அப்படின்னு ஒன்று சொல்கிறார். என்ன சட்லஸ்ட் பாடியும் அது மைக்ரோஸ்கோப்பில் இந்த பௌதிக விஞ்ஞானிகளால் அடியோட கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா அவங்க பார்வையெல்லாம் வெளியிலேயே இருக்குது. மைக்ரோஸ்கோப்பில் ஆட்டம் சபாட்டமிக் பார்ட்டிகல்ஸு அப்புறம் ஃபோர்ஸஸ் எல்லாம் வந்து சிமுலேட் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. அதனால் அவங்களுக்கு இன்னும் கோடான கோடி வருஷம் போகிறோமே, ஆன்ம ஞானம்ன்றது அவங்க வெளியிலேருந்து கொண்டே வர முடியாது. தப்பான ரூட் முடிஞ்சு போச்சு. அங்கே அடங்கினாங்கன்னா பார்க்குறவன் வேண்டான்னு தன்னை பார்த்தாங்கன்னா அங்கே உண்டு சான்சஸ். அதனால தான் உள்ளுக்குள்ளே பக்கத்திலே தோன்ற இடத்தையே புதஞ்சிருக்கான் அவன். புரியுதா? நுட்பமை அப்படின்னு ஒரு வார்த்தை அது. சிச்சட கிரந்தி நுட்பமை ஜீவன். ஜீவன் என்ன? செப்பரேட் உயிர்னு இருக்கும், தனியா அடி உத படுறதுக்குன்னே வந்திருக்கான். ஜீவன் பந்தம் அப்புறம் மனம் அப்படின்ட்டு ஏழு பேர் கொடுக்குறாரு. அதுல வந்து அந்த நுட்பமை இதுதான் சட்லிஸ்ட். இது வந்து எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு. ஏங்க ஒளியே பரவி இருக்குன்னா ஒளியை வந்து யூஸ் பண்றது இது பொறுமா. மனம் என்ன பண்றது? உள்ளுக்குள்ளே தானே பார்க்குறீங்க நீங்கள் காட்சிங்களை. நீங்கள் இருக்கிறது மனத்துக்குள்ளே தானே இருக்கீங்க, எண்ணத்துக்குள்ளே தானே இருக்கீங்க. ஸோ அங்கே வந்து நீங்கள் எண்ணத்தில் ஓதும் கூடாது. குறிப்பாக நான் அந்த உணர்வை பார்த்தேன், அதை அப்படியே அதை நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் அது அவைலபிளாக இருக்காது. அப்படி இருந்ததுன்னா அது பொய், அவ்வளோதான். நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க வேண்டியதான், நான் எதிரிட்டு என்னவோ பண்ணிட்டு இருக்கேன், எதிரிட்டு பண்ணுறவ வந்து நிற்கணும், அவை இல்லை. எல்லா சமாதியிலையும் எதிரிட்டு நீங்கள் எதையாவது பண்ண ஆரம்பிச்சு உணர்வை கூட எதிரிட்டு உணர்ந்தேன் அப்படின்றது உணர்ந்தேன்னு முடியாது. இது பாஸ்ட் டென்ஸில், புரியுதா? பாஸ்ட் டென்ஸில் எப்படியும் முடியாது இது. ஏன்னா வந்து அடுத்த செகண்ட் யார் இருக்கா, அப்படி போயிடும். ஸோ அதனால் உணர்ந்ததுனால நான் இவ்வளோ நுணுக்கமாக போய் 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 எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் பிடிப்புலாம் இருக்கோ அதெல்லாம் நாக் ஆஃப் பண்ணிகிட்டே இருக்கேன். அதனால் அந்த குறிப்பை உணர்ந்தவளை நாக் ஆஃப் பண்ணுங்க, அதையும் ஃப்ரீயாக விடுங்க. விடுங்க 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 விடுங்கிறதுக்கு விடுங்கன்றதுக்கு எல்லை இல்லாத விடுங்க வரும். அதனால தான் இங்கே கேள்வி கேட்கணும். நீங்கள் கேட்டது நல்லது. எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, அத்தனை பேரும் கேள்வி கேட்டு கேட்டு நிறைய வந்து இதை அனுபவிக்க ஆரம்பிக்கணும். இது அப்சல்யூட் வந்து ஒரு முழுமையான தானுன்ற ஒரு பொருள் இருக்குது. இது ஒன்றுத்துனால தான் உலகம் வந்து அமைதியாக முடியும், உண்மையான ஆக்கம் இருக்க முடியும். இது ஒன்றுத்துனால்தான் இந்த பிரபஞ்சமே, இந்த பூமி முக்கியமாக இந்த பிரபஞ்சத்தில் இந்த பூமியில் தான் நம்ம இருக்கோம். இது கூட க்ஷேமம் அடையணும்னா ஆன்ம ஞானம் வேணும். என்ன அது இங்கேருந்து அனுபவிக்கிற ஆனந்தம் கிடையாது. எதிரிட்டு கொண்ட உறவுனாலேயோ பணத்தினாலேயோ வேற போகங்கள்னாலேயோ இது எல்லாமே சூப்பர்ஃபிஷியல். என்ன அந்த ஆளே சூப்பர்ஃபிஷியல். அவன் அந்த வாசனைகளோட பிறந்ததுனால தான்
பணத்தை அனுபவிக்கிறான், உறவுகளை அனுபவிக்கிறான், இதான பெருமைகளை அனுபவிக்கிறான், அதிகாரத்தை அனுபவிக்கிறான். இது எதுக்கும் கட்டுப்படாத நானே இல்லாத ஆழ்ந்த உறக்கம் என்ன காமிக்கிறது? ஸோ நனவு நிலையும் கனவு நிலையும் அதுவா இருக்கிற பிரபஞ்சமும் நம்முடைய உடல் உயிரும் எல்லாம் போலி எழுச்சிகள். போருமா, இதோட முடியறது அந்த ஆனந்தத்தை வர்ணிக்கவே முடியாது. அதனாலதான் அதுக்கு விட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு பகவான் ரமண மகரிஷி எப்படி வாழ்ந்து காமிச்சிருக்காரு? மக்களுக்கோசமே வாழ்ந்தார். இல்லாட்டி 3 தடவை அவர் வந்து பிரணவ தேகமா மறையறதுக்கு உண்டான சான்சஸ் வந்தது. இங்க என்ன நினைக்கிறாங்க, என்னமோ போய் எதிரிட்டு மேஜிக்கெல்லாம் கத்துக்கலாம் நினைக்கிறாங்க, சக்தி எல்லாம் அடையலாம் நினைக்கிறாங்க. அஷ்டமா சித்துக்கள்லாம் மொத்தம் 64 சித்துக்கள் இருக்கு. ஆய கலைகள் 64க்கும் அதிபதி வந்து ஆழ்ந்த உறக்கம். ஆன்ம ஞானத்தை அப்படியே கேப்சர் பண்ணிடலாம், இங்க வந்து டெலிவரி எல்லாம் பண்ணவே முடியாது. வாழ்ந்துட்டே இருக்கேன், நான் அனுபவிச்சிருந்ததுக்கு பேசிட்டே இருக்கேன். அது பேர் தான் என்னுடைய சத்சங்கம் சொல்றேன். தவிர அது என்னுடையன்றதெல்லாம் கம்யூனிகேஷன் கோசம் யூஸ் பண்றேன். அதுவாகவே இருக்கிறதுனால சகஜமாக அப்படியே சொல்லிட்டு இருக்கேன், இது பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பார்க்க முடியும். அவங்கவுங்க தாபம் அந்த சரண்டர் உள்ளே அழிச்சுட்டே போகிறதில்ல, அழிச்சுட்டே போகிறதா இல்லை. நம்ம அழிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அங்கே பார்த்தா இல்லை, யாரும் இல்லை, எதுவும் இல்லை, ஆனால் சொரூபமாக இருக்கு. அதனால தான் இந்த 3 நிலைகளுக்குள்ள இது வந்து சிக்காது. உங்கள் உடம்பை விட்டு வெளியில் இந்த பிரபஞ்சத்துலையும் கிடையாது, இந்த ஸ்பேஸ் கிடையாது. அது சிதாகாசம்னே பேர் இருக்கு. அறிவே அறிவே, அதுக்கு மேலே ஃபைனஸ்ட் ஒன்றுமே கிடையாது. அதுதான் அணோரணியான், அதாவது அணுவுக்கும் அணுவானவன், மகதோ மகியான், பெரிதுக்கும் பிரம்மாண்டமான ஆகாசம். சொன்னால் பிரம்மாண்டமான ஆகாசம் ஆக்சுவலாக இல்லை, ஒரு ஆட்டம் தான் இருக்குது. ஒரு ஆட்டம் கூட அந்த டைமில் விறு 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 விறுன்னு வேர்லிங் விதின் இட் செல்ஃப் அண்ட் டிசப்பியரிங், அப்படி தான் இருக்குது. இதுதான் உண்மை. இது வேற 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 ரெல்மு. இது வந்து குருசன் இது ஒன்று தான் கொடுக்கும். எல்லாரும் வாங்கும், முடிச்சுக்கலாமா?